பீஸ்ட் படத்தோட ரஷ்யா ஷெடியூல் குறித்து மரண மாசான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்பு தளபதி வச்சு சார் பொழுவே மாறி இருக்கும். கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னரோட வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. இதை பற்றி கொஞ்சம் பணம் பார்த்துருவோம். தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறவர் தான் நம்ம தளபதி விஜய் சார். தமிழ் சினிமாவில் இவருக்கு எப்போதுமே ஒரு மிகப்பெரிய மாஸ் ஒப்பனிங் இருக்குது. இவரோட படங்கள் ஏதாச்சும் ரிலீஸ் ஆனாலே ரசிகர்கள் ஒரு திருவிழா போல கொண்டாடுவாங்க. அந்தளவுக்கு தளபதி விஜய் சாருக்கு தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க கூடனக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரான டேவிட் வார்னர் எப்போதும் இந்திய ரசிகர்களை டிக்டாக் வீடியோக்கள் வெளியிட்டு மகிழ்விக்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு. அதில் பெரும்பாலும் டேவிட் வார்னரோட நடன வீடியோவாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்திய சினிமாவில் புகழ்பெற்ற பிரபல நடிகர்களாக இருக்கும். நடிகர்களோட ஃபேஸை மார்ஃபிங் செஞ்சு அந்த காட்சிகளில் தானே நடிச்சிருக்கிறது போல் டேவிட் வார்னர் எடிட்டிங் செஞ்சு வீடியோ வெளியிடுவார். இந்த நிலையில் தளபதி விஜய் சாரோட திரைப்படத்தில் வரும் செல்லக்குட்டி அப்படின்ற ஒரு பாடலில் தளபதி விஜய் சாரோட ஃபேஸுக்கு பதிலாக தளபதி விஜய் சார் போலவே ரியாக்ஷன் பண்ணி தன்னோட ஃபேஸ் எடிட் செஞ்சு வீடியோ வெளியிட்டிருக்காரு. டேவிட் வார்னர் வெளியிட்டிருக்கோம் அந்த வீடியோவை, நீங்களும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ தளபதி ரசிகர்கள் மத்தியில் வைரலாக ஸ்ப்ரெட் ஆகி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் லைக்ஸுகளையும் அள்ளி வந்துட்டுருக்கு. இதற்கு முன்பு கூட டேவிட் வார்னர் மாஸ்டர் படத்தில் வரக்கூடிய தளபதி விஜய் சாரோட ஃபேஸை தன்னோட ஃபேஸை மாற்றி வீடியோ வெளியிட்டிருந்தார். அதுவும் சமூக வலைதளங்களில் காட்டுத்தீப்போல் பரவி இருந்துச்சு. இந்த நிலையில் மீண்டும் தளபதி விஜய் சார் போலவே மாறி டேவிட் வார்னர் வீடியோ வெளியிட்டிருக்காரு. இதிலிருந்தே தளபதி விஜய் சாரோட பெயரும் புகழும் எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. இந்த ஒரு வீடியோ போதும் தமிழகத்தையும் தாண்டி உலகம் முழுக்க தளபதி விஜய் சாருக்கு கோடானக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. இப்படி இருக்குன்னு ஒரு பக்கம் பீஸ்ட் படத்தோட ரஷ்ய ஷெடியூல் குறித்து மாசான அப்டேட் பிள்ளையாகிருக்கு. விஜய் சார் இப்போது கோலமாவ கோக்கிலா, டாக்டர் போன்ற படங்களை டைரக்ட் பண்ண நெல்சன் அலிக்மார் டைரக்ஷனில் தான் தன்னோட 65 படமாக உருவாகும் பீஸ்ட் படத்தில் பிஸியாக நடிச்சு வந்துட்டுருக்காரு. பிரபல தயாரிப்பினரிடமான சன் பிக்சர்ஸ் தான் பீஸ்ட் படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. ராக் ஸ்டாரான அனிருத் அவர்கள் மெஸ்ஸை கம்போஸ் பண்ணோம் பீஸ்ட் படத்தில். தளபதி விஜய் சாருக்கு ஜோடியாக முதன்முறையாக பிரபல தெலுங்கு நடிகையான பூஜா கெட்டி நடிக்கிறாங்க. மேலும் யோகி பாபு, விஜய்டிவி புகழ், விடிவி கணேசன் பல பிரபலங்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க. மிரட்டலான சண்டை காட்சிகளுடன் பக்கா மாசான முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக உருவாகும் பீஸ்ட் படத்தில் நம்ம தளபதி விஜய் சாரும் கான் ஏஜெண்டாக தான் நடிக்கிறாரு. பீஸ்ட் படத்துக்கான செகண்ட் ஷெடியூல் இப்போது சென்னையில் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கு. தேர்ட் ஷெடியூலும் சென்னையில் தான் நடக்கிறதுக்கு. ஆகஸ்ட் 1st வீக்கிலிருந்து தளபதி விஜய் சார் ஆக்ஷனில் இறங்கிருக்காரு. விஜய் சாருக்கும் வில்லனுக்கும் இடையே வரக்கூடிய சண்டை காட்சிகளை தான் ஆகஸ்ட் 1st வீக்கிலிருந்து நெல்சன் அலிக்மார் படமாக்க இருக்காரு. அந்த ஷெடியூலை முடித்த கையோடு அடுத்து பீஸ்ட் டீம் ரஷ்யா செல்ல இருக்காங்க. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மறுபக்கம் செப்டம்பர் மந்தில் பீஸ்ட் டீம் ரஷ்யா கிளம்பிருக்காங்களாம். அங்கேயும் தளபதி விஜய் சாருக்கும் வில்லனுக்கும் இடையான மிரட்டலான சண்டை காட்சிகளை தான் படமாக்க இருக்காங்க. மேலும் அந்த சண்டை காட்சிகளை உலக தரத்தில் ரெடி பண்ண நெல்சன் அலிக்மார் திட்டமிட்டிருக்காராம். கேஜிஎஃப் படத்துக்காக நேஷனல் அவார்டு வாங்கிய ரெட்டையர்களின் நண்பறிவு தான் பீஸ்ட் படத்தில் ஸ்டன் மாஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இதனால் பீஸ்ட் படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. முதல்ல பீஸ்ட் படத்துக்கான படப்பிடிப்பை ஜார்ஜியில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இப்போது சென்னையில் நடந்து வந்துட்டுருக்கு. அடுத்து செப்டம்பர் மந்தில் ரஷ்யாவில் நடக்கிறதுக்கு. இதை கவனிக்கும் போது விஜய் சாரோட பீஸ்ட் படமானது உலகத்தரத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி வந்துட்டுருக்கு அப்படின்றதும் தெளிவாக தெரியுது. பீஸ்ட் படத்தோட அடுத்த பீட்டுக்காக நீங்கள் யாரெல்லாம் காத்துட்ருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கவுண்ட் பாக்ஸில் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.